நேற்றைய தினம்தான் முதல் தடவையாக உத்தியோகபூர்வமாக நாட்டினுடைய பிரதம மந்திரி இருதரப்பினரும் குற்றங்கள் புரிந்திருக்கிறார்கள் என்பதை பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார். அது வரவேற்கத்தக்கது. இதை சொல்ல 10 வருடம் எடுத்திருக்கிறது. இதை சொல்லுவதற்கு 10 வருடம் எடுத்திருக்கிறது. இப்பொழுதும் ஏன் அதை சொல்ல வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது, அதையும் யோசித்து பார்க்க வேண்டும். திடீர் மனமாற்றத்தினாலே அவர் இதை சொன்னாரா, குற்ற உணர்வினாலே சொன்னாரா, அல்லது வருகிற நெருக்கடி, சர்வதேச அழுத்தம், இதற்கு மேலும் தாக்கு பிடிக்க முடியாது, இப்பொழுதாவது இதனை நாங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற நிர்பந்தத்திலே சொன்னாரா என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். போர் முடிவடைந்த பிறகு சர்வதேச சமூகத்தினிடத்திலே நாங்கள் நீதி கேட்டு போன போது, 2010 மார்ச் மாதம் 26 ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை ஒரு தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியது. பயங்கரவாதத்தை திறம்பட முடிவுக்கு கொண்டு வந்ததற்காக இலங்கை அரசாங்கத்தை பாராட்டி அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். போரின் இறுதி கட்டத்திலே யுத்த குற்றங்கள் இழைக்கப்பட்டிருக்கின்றன, அவை விசாரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு தீர்மானத்தை கொண்டு வர, அந்த தீர்மானத்தை மாற்றி கூடுதலான நாடுகள் சேர்ந்து இலங்கையை பாராட்டி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தன. யுத்தம் முடிந்து ஒரு வருட காலத்திலே இடம்பெற்றது அதுதான். ஆனால் யுத்தம் முடிந்து 10 வருட காலம் வருகிற போது இலங்கை நாட்டின் பிரதம மந்திரியே, ஆம், போர் வீரர்களும் யுத்த குற்றங்கள் புரிந்திருக்கிறார்கள் என்பதை பகிரங்கமாக கிளிநொச்சியில் வைத்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகி இருக்கிறார்.